வருஷம் முன்னாடி கோயில்ல தர்ம கல்யாணம் பண்ணாங்க. இப்ப கூட சில ஏழைகளுக்கு நடக்குது. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில கல்யாணம் நடக்குது. முகூர்த்த நேரத்துல 200 ஜோடிக்கு கல்யாணம் நடக்கும். சமயத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் மாறி போயிடும். போயிடல, நடந்தது. அவன் கூட்டத்துல மாறி தாலி கட்டிடுவான். இல்ல, சினிமாவிலே எடுத்துட்டானே, அத சினிமாவே வந்திருக்கு. தாலி கட்டின பிறகு சரி அம்மாவா கொடுத்ததுன்னு கூட்டு போயிடுவான். இங்க பாருங்க எத்தனை இது தேவைப்படுகிறது. முன்னாடியெல்லாம் கல்யாணத்து அன்னைக்கு தான் பெண்கள் சடையே போடுவாங்க, என்ன தேப்பாங்க. இன்னைக்கு கல்யாண செலவுகளில் பட்ஜெட் போடும்போது மேக்கப்புக்குன்னு 50,000 ரூபா போடுறாங்க. உண்மையா இல்லையா? யாராவது சமீபத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சேலை கட்டி விட ஒரு லேடி வருது, அதுவே சுடிதாரில் வருது, அதுக்கு 7,500 ஃபீஸா. இல்லை, எனக்கெல்லாம் மேக்கப் போடுறேன்னா எப்படி கேட்பாங்க? மேக்கப்ன்றது பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்ட காலம் போய் தாத்தா பாட்டிக்கெல்லாம் போடுறாங்க. நீங்க பழனிக்கு போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறது ஒரு கியூ நிக்கும்ல, அது மாதிரி மேக்கப்புக்குன்னு ஒரு கியூ நிக்குது. அதுல வயசான அம்மாவா உட்காந்துருக்கு. ஏன்னா ஏன் கேட்டீங்கன்னா உடனே சொல்லுது, அப்பதான் போட்டோவுக்கு நல்லா இருக்கும், வீடியோவில் பளிச்சுன்னு தெரியும். இப்போ வாழ்க்கை ஏன் ஆடம்பரமாக ஆகி இருக்கிறது? சின்ன பிள்ளை கையில 1,000 ரூபா கொடுத்தா அது சந்தோஷப்படுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவனை எல்கேஜிக்கு சேர்க்கும் போது 1,00,000 ரூபா வேண்டி இருக்கு. எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு 1,00,000 ரூபா கேபிட்டேஷன் ஃபீ பெருநகரங்களில், இங்கே எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. எம்பிபிஎஸ் சேர்க்கணுமா 50 லட்சம் 60 லட்சம். அப்போ சின்ன பிள்ளைக்கு 1,000 ரூபா கொடுத்தா தெரியாது, அதை சாக்லேட்டாக மாற்றணும். மேலே மேலே போகும்போது அவன் கேட்குறான், எதுக்காக என்ன நீ பெத்த ஒரு கார் வாங்கி தரலையே, ஒரு அப்பாச்சி வாங்கி தரலையேன்றான். அப்பாச்சியா நம்ம ஒரு பைக் இருக்க, அதில் பின்னாடியில் இருக்க உட்காந்துருக்க மாடி மேலே உட்காந்த மாதிரி இருக்கு, முன்னாடி இருக்கிறவன் கீழே கிடக்கான். அதில் பெரும்பாலும் ஓனர் முன்னாடி இருப்பான், இந்த ஓசியில் வரவன் பின்னாடி இருப்பான். அவன் இவன் தலைமையில் நாடியை வச்சு உட்காந்துருக்கான். அது காதலிக்காக போட்டது. அது என்ன சொல்றது? இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒன்று ரெண்டு விஷயங்க, சம்பள தேதியில் சம்பளம் காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரலன்னு வைங்க, ஏடிஎம்மில் போய் அது காடை சொருகுறீங்க, பின் நம்பர் போட்டீங்க, காசு வரல, வாசலில் வீட்டம்மா நிற்கிது, பிள்ளைகள் நிற்கிது, அப்படியே பணத்தை எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க, அஸ்வினில் போவோம் சாப்பிடுவோம்னு, வரல. ஏதோ காரணம், சம்பளம் வந்து ஏதோ ஜாம் ஆகிடுச்சு, சிஸ்டம் ஜாம் ஆகிடுச்சு. நம்ம வழக்கமாக சம்பளக்காரர்கள் அக்கௌண்ட் தேதிக்கு முன்னாடி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி 500 400 தான் வச்சுருப்போம் அக்கௌண்ட்டில். பெரும் பணக்காரங்களுக்கு தான் நிறைய தொகை இருக்கும். இன்றைக்கி 31ஆம் தேதி எப்படியும் போட்டுருவான்னு நம்ம போயிட்டோம், வாங்கடா கூப்பிட்டு போயிட்டோம், வரல. ஏடிஎம்மில் யாரை கேட்பீங்க? கேட்டில் இருக்கிறாரே ஒரு ஆள் உறங்க மாட்டாம, அவரையா கேட்பீங்க? அவர் வந்தால் எடுங்க இல்லாட்டி போங்க, எனக்கு என்ன தெரியும், நானே சம்பளத்துக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுவார். இப்போது இந்த தகப்பனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். மனைவி கூட புரிஞ்சுக்குவான், இதால் கல்யாணம் பண்ணும்போதே தெரியுது லூசுன்னு, இது எங்கேயும் நம்மளை சந்தோஷமாக கூட்டு போகாதுன்னு மனைவி புரிஞ்சுக்குவா. ஆனால் அந்த பிள்ளைகள் கனவுகள் எப்படி தவிடுபடி ஆகும்ல? அவன் அந்த தெருவே சொல்லிட்டு வந்திருப்பான், நானும் எங்கள் அப்பாவும் இன்னைக்கு சாயந்தரம் ஹோட்டலுக்கு போய் சோளாபூரி சாப்பிடுவோம். டே, சோளாபூரினா பெருசாக இருக்கும்டா, நடுவில் இந்த கொண்டக்கடலையெல்லாம் வைப்பாங்கடா, நான் சாப்பிடுவேன்னு தெருவே டம்பட்டை அடிச்சிருப்பான். இப்போ அப்பா டே பணம் வரலடா, திரும்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் தகப்பனாக இருப்பானா? அந்த இடத்துல அப்பா பையன் முன்னாடி பிச்சைக்காரனாக இருப்பான். அப்போது நீயாக இருப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. நீ ஒரு கணவனாக இருப்பதற்கு, ஒரு மகனாக இருப்பதற்கு, ஒரு தகப்பனாக இருப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. என்னைக்காவது ஏழைகளோடு கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணி பாருங்க. சமீபத்தில் கைவண்டி இழுத்து விறகு கடை முன்னாடி விறகெல்லாம் அடுக்கிட்டு ஒரு பெரியவரை பார்த்தேன். இன்னமும் மதுரையில் ஒரு சில இடங்களில் விறகு கடை இருக்குது. இந்த விறகெல்லாம் அந்த கைவண்டியில் வச்சு நிறுத்திட்டு அப்படி ஓரமாக நின்று உடம்பெல்லாம் வேர்த்துருக்கு, இடுப்பில் ஒரு துண்டும் ஒரு அரட்ராயிரம், மேலே ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கிறாரு. அவர் கையில் 30 ரூபா 3 10 ரூபா அதுவே அழுக்கு நோட்டு, அதை அப்படி பிதுக்கி பிதுக்கி எண்ணி இப்படி பார்த்துட்டு இப்படி மேலே பார்த்துட்டு திரும்ப மடித்து அவர் இடுப்பில் சொருகினார். எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படி பகீர்னது. நாள் முழுக்க அவன் உழைச்சிருக்கிறாயா வெறும் 30 ரூபாய்க்காக?
முழு சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்கள்லாம் இங்கே உட்காந்து சந்தோஷமாக சிரிக்கிறீங்க, என்ன காரணம்? வீட்டுக்கு போனோடனே வஞ்சிக்கிட்டுனாலும் சாப்பாடு கூட வீட்டம்மா இருக்குது. காரணம் சாப்பாடு இருக்குது. ஆனால் ஒருவேளை கிளம்பி போனால் பசி பட்டினி என்ற நிலை இருந்தால் கைதட்டி சிரிப்பீர்களா? இப்போ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கே இன்றைக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் குணம் வரும் போகும், பணம்தான் இன்றைக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆகவே என்ன வேகமாக இந்த காசினுடைய அவசியத்தை எவ்வளவு கச்சிதமாக எடுத்து சொல்லியிருக்காரு, இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு அங்குல அங்குலமாக அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் கண்டு சொல்லியிருக்காரே. உடனே இந்த கட்சி என்ன செஞ்சுருக்கணும், வாபஸ் வாங்கிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நடக்கிற காரியமாக அது. அங்கே பாருங்க அந்த அம்மா எந்திரிக்கிற வேகத்தை. வாங்க வாங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்கள் முன்னிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா குணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னமோ எதிரணியிலிருந்து வந்து எங்களுக்கெல்லாம் பசினா என்னன்னே தெரியாதுனோ, பட்னியா கிடக்கிறதுனா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன தலைப்பு, குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. இதான பிரச்சனை. இப்போ அருமையா பேசும்போது எதிரணியில நடுவுல உட்கார்ந்துருக்காரு பாருங்க, சந்தன போட்டு பல பழக்க சாந்து போட்டு ஜிலு ஜிலுக்குன்னு நம்ம ராஜ்குமார் அவர்கள். அவர் சொன்னார், பணம் என்பதற்கு பசை என்று ஒரு பேர் உள்ளது. அது என்ன அர்த்தமோ, பசை இருக்கிற இடத்துல தான் எல்லாம் வந்து ஒட்டுமா சொன்னார்ல. அப்படிதான் பொண்ணு கொடுக்குறாங்க சொன்னார். போன மாசம் ஜூலை 30ஆம் தேதி இந்தியா முழுசும் போய் ராமேஸ்வரத்தில் ஒட்டுச்சு. அவர் எவ்வளவு பணம் வச்சிருந்தார் அவருக்கு? அவருக்கு கல்யாணமே ஆகாதாளுமா? இல்ல, இந்தியா முழுசையும் அவர் குடும்பமாக நேசித்தார். அவர் குணத்துக்கு கட்டுப்பட்டு அத்தனை பேர் அங்க போய் குமிஞ்சோம் அஞ்சலி செலுத்துவதற்குனா குணம் முக்கியங்க. அழகா சொன்னாரு, அப்படியே சிவாஜி கணேசன் குரல்ல ராஜ்குமார் பேசினாரு. எங்க அம்மா 25 வயசு வரைக்கும் எனக்கு ஊட்டிக்கிட்டே இருந்தா தண்டச்சோறுன்னு சொல்ல மாட்டாளான்னாரு. ஏன் சொல்றா? அடுத்தவன் பேசிடக்கூடாது, நம்ம பிள்ளைய நாம உயிரோட இருக்க வரைக்கும் ஊட்டி ஊட்டி வளர்த்தரலாம், பிறகு அடுத்தவங்க பேசிடக்கூடாதேன்னு தவிச்ச தாய் உள்ள உங்களை தண்டச்சோறுன்னு சொல்லுதுன்னா அக்கறையோட சொல்லுதுங்க. அம்மாவுடைய அருளை நினைச்சு பாருங்க. மகிழ்ச்சி எப்போது வரும்? பணம் நிறைய வைத்திருப்பவனுக்குத்தான் ஈஸ்வரன் என்ற பட்டம் உண்டு, கோடீஸ்வரன் அப்படின்னார். நான் கேக்குறேன், சனீஸ்வரன், ராவணேஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கினாங்க, ஆனா குணம் இருந்ததா? பயப்படுறமே இன்னைக்கு நம்ம. இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா அழகாக சொன்னார்கள், குடும்பத்துல மகிழ்ச்சி எப்போது வரும் தெரியுமா? நகை நட்டு கொடுத்தா வருமா? காசு பணம் துட்டு கொடுத்தா வருமா? சீர் செனத்தி தட்டு கொடுத்தா வருமா? சாப்பிட லட்டு கொடுத்தா வருமா? வராது. இயல்பாய் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் என்று ஒரு அறிஞன் சொன்னான். அந்த விட்டு கொடுக்கறதுக்கு நல்ல குணம் வேணும். அது எங்க கிட்ட இருக்கு எப்படி தெரியுமா? 12,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா மனைவி மகிழ்ச்சியா இருப்பார்னு அண்ணன் சொல்லிட்டு போனாரு. எங்க வீட்டுக்காரரும் அப்படி வாங்கி கொடுத்தாருங்க, மதுரையில வாங்கி கொடுத்தாரு. 3 மாசத்துக்கு முந்தி நல்ல ஒரு பட்டு புடவை, அவரு கூட தான் போய் அவரு தான் பில்லெல்லாம் கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷமா தானே இருக்கணும் எனக்கு. ஒரு 10 நாளைக்கு முந்தி ஒரு கல்யாண வீட்டுக்காக கட்டிட்டு நிக்கிறேன், அவர் கேட்கிறாரு, என்னை பார்த்து சேலை நல்லா இருக்கே எப்ப எடுத்தேன்னு கேக்குறாரு. விளங்குமா இது? சந்தோஷம் வந்திருக்குமா ஐயா? எனக்கு ரத்த கண்ணீர் வடிச்சேன். படுபாவி அவருடைய வேதனையை சொல்லலம்மா,
அவர் என்ன கேட்டிருக்காரு, நீங்க எடுத்தது நாள்ல எடுத்தேன்றது சொல்லிருக்காரு. அது உங்களுக்கு வழங்க வேண்டாம். இல்ல இல்ல, எப்ப எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மனைவிக்கு எடுத்து கொடுக்கும் போது கூட அந்த உள்ளன்போட எடுத்து கொடுக்கல, பில் என்ற கணக்குல மட்டும்தான் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்? அவர் எவ்வளவு அட்டூழியம் பண்றாரு அதெல்லாம் கேட்டுக்கொண்டு தாங்கி கொண்டு இருக்கிறோம்னா அதான குணம். அன்னைக்கு என்ன பார்த்து எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அம்மா நீயும் சுகரும் ஒண்ணுன்னாரு. எனக்கு சந்தோஷம் தாங்கல, அவ்வளவு இனிமையான நீயும் சுகரும் ஒண்ணு, சுகர் சுகர் ஒண்ணுன்னாரு. நான் அவ்வளவு இனிமையான ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற. இப்படி பேசுற ஆட்களை கூட நாங்க பொறுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போறோமே, அதனாலதானங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. பதிலுக்கு பதில் பேசினா அது குடும்பமா இருக்குமா? வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட உட்கார்ந்தாரு, ஒரு வாய் எடுத்து வச்சாரு, ஏன் கெட்ட நேரம் அதுல ஒரு கல்லு கிடந்திருக்கு, படக்குன்னு கடிச்சிட்டாரு. கடிச்ச உடனே அவர் வந்தது கோபம், கண்ணு ரெண்டு முட்டை மாதிரி இருக்கு, பார்த்து அரிசி போடுறதில்ல கல்லா போட்டிருக்கியன்னார். உடனே எனக்கும் கோபம் வந்து, உங்களுக்கு தான் ஒவ்வொரு பல்லும் கல்லு மாதிரி இருக்குல்ல, பார்த்து சாப்பிட்டு தொலைச்சான்னு கேட்டா அது குடும்பமா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா? ஆனா நான் உடனே பண்ணிடுறேன், தெரியாம நடந்துருச்சுங்க, அடுத்த தடவை பார்த்து சமைக்கிறேன். இப்படி விட்டு கொடுத்து அடுத்த தடவை என்ன ரெண்டு கல்லு சேர்த்து போட்டுறேன். அப்படி விட்டு கொடுத்து நாங்க போறதுனால தான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள மாமியாரும் நானும் இருக்கோம் இல்லையா? பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா அந்த அம்மா பொழுதன்னைக்கு நீ நச்சுக்கிட்டே இருக்கும், உங்க அப்பா வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்காது. அப்ப எனக்கும் அவங்களுக்கும் உறவு எப்படி இருக்கும்? சண்டை காடாதான் இருக்கும், மகிழ்ச்சி இல்ல. ஆனா நல்ல குணமா இருக்கும் போது எங்க மாமியாரும் நானும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிக்குவோம், எதையுமே மறைக்க மாட்டோம், ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சிரிச்சுக்குவோம். எப்படி தெரியுமா? அன்னைக்கு நான் எங்க மாமியார்ட்ட சொல்றேன், அத்தை நேத்து தூக்கத்துல கனவுல செத்து போன நம்ம மாமா வந்தாருன்னு மாமனார். உடனே எங்க அத்தை கேட்டுச்சு, அப்படியாமா, மாமா கனவுல வந்தாரா? மனுஷ போய் இத்தனை வருஷம் ஆச்சு, என் கனவுலே வரல, உன் கனவுல வந்தாரா, என்ன சொன்னாருன்னு கேட்டுது. நான் உடனே சொன்னேன், கூட அந்த அம்மாட்ட போறதுக்கு பயந்து. ஆமா, அதான் கேட்டாங்க, என்னம்மா சொன்னாரு அப்படின்னு கேட்ட உடனே நான் சந்தோஷமா சொன்னேன், ஒண்ணு இல்லத்த, மாமா என்ன சொன்னாரு தெரியுமா, ஒத்தையில இருக்க பயமா இருக்கு, சீக்கிரம் அத்தையை அனுப்பி வைன்னு கேட்டாருன்னு. எதையும் மறைக்க மாட்டோம். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டாடுற குடும்பமா இருக்க போய் தான் குடும்பம் மகிழ்ச்சி உடையதாக இருக்கிறது. என்னமோ வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தா நிறைய சம்பளமா கொண்டு வந்து கொட்டலாமா? அப்படியாது மனசாட்சியோட யோசித்து பார்ப்போம். வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டிகள் இப்போ தீபாவளி வரப்போகுது அடுத்த மாதம். தீபாவளி நேரத்தில் பக்கத்து வீட்டில் எல்லாரும் அவங்க அப்பா அம்மா பிள்ளைகளோட வெட்ட பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு மட்டும் அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, பணம் மட்டும் வந்திருக்கு, எவ்வளவோ விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம், நிறைய வெடி வெடிக்குது, ஆனால் இந்த பிள்ளை பக்கத்து வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா வீட்லேயும் அப்பா கையை பிடிச்சி வைக்கிறாரு, நம்ம அப்பா கூட இல்லையே. அந்த பிள்ளை கண்ணீரோட ராத்திரி அவன் அப்பா கிட்ட பேசுது, அப்பா நீ வெளிநாட்டில் சம்பாதித்து எனக்கு நெற்றி சுட்டி வாங்கி தர வேண்டாம் அப்பா, நெற்றி சுட்டி வேண்டாம் அப்பா, ஒரு உச்சி முத்தம் போதும் அப்பா, வந்து சேருப்பா சீக்கிரம்னு கேட்குது. அந்த இரக்கத்தை அந்த மன மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒருவருக்கு ஒருவர் ஒன்றாக அன்பாக பகிர்ந்து கொள்கிற பாசம் தானே. என்னமோ வெளிநாட்டில் போய் சாப்பிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்குமா? பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது சந்தோஷமா இருக்குமா? எங்க நம்ம காக்கா முட்டை படம் வந்தது, ரொம்ப அழகான படம், தேசிய விருது வேற. அதில் அந்த பையன் கடைசியில் சொல்லுவான் பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பீஸா முன்னால் வந்து இருக்கும், கடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லவே இல்லைல்ல, இதை விட நம்ம ஆயா சுட்ட தோசை தான் நல்லா இருந்தது. அங்க இருக்குங்க, அந்த தோசையில என்ன காசு இருந்ததா பணம் இருந்து ஒண்ணு இல்ல, அந்த ஆயாவோட அக்கறை இருந்தது, அன்பு இருந்தது, பேர பிள்ளைகளுக்காக எதனாலும் செய்யணும்னு நினைச்ச ஆசை இருந்தது. அதுதான் அந்த இடத்துல சுவைய கொடுத்ததே தவிர, மகிழ்ச்சிய கொடுத்ததே தவிர பீஸா இல்லைங்க. உள்ளே விடமாட்டேங்கிறான், அதுவா மகிழ்ச்சியை தரும்? இல்லை, பணம் இருக்கின்ற இடத்தில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்காது, பயம்தான் இருக்கும். பணம் இருக்கிற இடத்துல துன்பம் இருக்கும், பயம் இருக்கும். இப்ப பணம் நிறைய இருக்கு, அருமையான மெத்தையை வாங்கி வீட்டில் போட்டோம், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வரல. பணம் இருந்தா தூக்கம் வந்துருச்சா? பணம் நிறைய இருக்கு, நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம், பசி வரல.
பணம் நிறைய இருக்கு ஜாமானா வாங்கி குமிச்சிட்டோம் ஆனா சந்தோஷம் வரல இதுதான் இன்றைய வாழ்க்கையாக இருக்கிறது அருமையாக சொன்னார்கள் குடும்ப உறவுகளோடு மகிழ்ந்து வாழ்கின்ற அந்த குணம்தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க அஞ்சு பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அஞ்சு பெற்ற அரசனும் ஆண்டி நம்ம என்னமோ அஞ்சு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் பெற்றான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை பொறுப்பற்ற தந்தை ஆடம்பரமான தாய் அடங்காத மனைவி சொல் பேச்சு கேட்காத பிள்ளை சகித்து கொள்ளாத சகோதரன் இந்த அஞ்சு இருந்ததுன்னா ஒருத்தன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டி ஆயிடுவாங்கிறது தான் அர்த்தம் அப்போ எல்லா உறவுகளும் சிறந்த உறவுகளாக அமைந்திருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை குணம் நிறைந்திருக்கின்ற போதுதான் மகிழ்ச்சியை தருவதாக இருக்குமே தவிர பணம் அல்ல அழகா அண்ணா சகோதர இவர் நம்ம ராஜாராம் ஐயா அற்புதமா சொன்னார் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ஆனா அதே திருவள்ளுவர் சொன்னார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று ஒரு பெண் நல்ல குணவதியாக இருந்து குடும்பத்தில் அனைவரையும் பொறுப்போடு அனுசரித்து செல்கின்ற போதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதைத்தான் கண்ணதாசன் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை தான் போடுறோம் கல்யாணம் ஆகி புதுமணப்பெண் புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது எல்லா வீட்லேயும் அந்த ரெக்கார்டை போட்டுருவாங்க மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அடுத்த வரி என்ன குணம் இருக்கும் குலமகளே வா வா எங்கள் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வாம்பாங்க பணம் இருக்கிறவளையும் கூப்பிடல குணம் இருக்கும் குலமகளே குணத்தோட இருக்கிற குலமகளே நீ வா எங்கள் வீடு இப்போது வெறும் கோவிலாக இருக்கிறது நீ தெய்வமாக வந்து எழுந்தருளினால்தான் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் என்பதற்காக குணம் இருக்கும் குலமகளே வா எங்கள் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா என்று கூப்பிடுகிறார்கள் என்றால் வாழ்க்கையில் எப்போது மகிழ்ச்சியை தரக்கூடியது குணம்தான் பணம் என்பது அழகான நிறமுடைய காகித பூ போல பார்க்க நல்லா இருக்கும் ஆனா நறுமணமோ மகிழ்ச்சியோ கிடைக்காது குணம் என்பதுதான் இயல்பாக பூர்த்த மலரை போல அந்த இயற்கை மலரிடம்தான் எல்லா மனமும் அடங்கி இருக்கும் என்று கூறி வாழ்க்கையில் எல்லோரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இறையருள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி பெரியோர்களே ரெண்டு அணியினரும் ரொம்ப கடுமையா பேசியிருக்காங்க ராஜா ரொம்ப உற்சாகமா பேசின பிற்பாடு இந்த அணி என்னடா செய்ய போகுதுன்னு யோசிச்சேன் ஆனா பேராசிரியர் ரேவதி அம்மா அவங்க ஒரு முடிவு எடுத்து எங்கெங்கே குணம் இருக்குது அப்படின்றத எப்படியெல்லாம் சொல்லலாமோ அப்படியெல்லாம் ஒரு சித்து விளையாட்டு மாதிரி விளையாடிட்டாங்க அவங்க பேச்சையும் நீங்கள் இந்த பக்கம் பேச்சையும் நீங்கள் எவ்வளோ ரசிச்சீங்களோ அந்த அளவுக்கு இந்த பக்கத்து பேச்சையும் நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ரெண்டு கட்சியும் நீங்கள் ரசித்தது தான் இப்போ எனக்கு சிக்கலாக மாட்டிக்கிடுச்சு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன் ஐயா அவர் கமிஷனர் ஐயா என்ன சுவையாக உட்காந்து ரசிக்கிறார் பெரும்பாலும் கமிஷனர்கள் வர்றதுன்னா வந்துட்டு உடனே ஓடிடுவாங்க அவர் இருந்து ரொம்ப அருமையாக கேட்குறார் அதுக்காக அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லணும் நன்றி சொல்லணும் மேலே அவங்க ஒவ்வொருத்தரும் அவர் அனுஜி டைல்ஸு அஸ்வின் ஹோமு அவர் சப்ளையர்ஸ் அது ஸ்வீட்ஸ் இந்த பக்கத்தில் பார்த்தா நம்ம ஐயா ரேணுகா அவங்க எல்லாரும் கூடி ரொம்ப சிறப்பாக இதை நடத்துவதற்கு எல்லா மக்களும் ஒத்துழைச்சிருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்கா ஐயா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் எப்பவும் இவ்வளோதான் சுருக்கம் ஒரு வரி நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கோம் திருமணத்துக்கு முன்னாடியும் சந்தோஷமாக இருந்திருக்கோம் நிறையா திருமணத்தன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையா நிச்சயம் சந்தோஷமாக இருக்கோம் அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை கனவுகளோடு கூட
இந்த பக்கம் அந்த அம்மா பார்க்குற போதெல்லாம் ஒரு ஷாக் அடிக்குது. அவர் எனக்கு அடிச்சிச்சியா, உங்களுக்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லணும்ல. அதாவது அந்த பொண்ணை பார்க்குற போது